ரொம்ப பாசமாக நம்ம யார்ட்டையாவது இருக்கணும்னு பார்த்துங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மக்கிட்டே பாசமாக இருக்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் ஆனால் தான் தெரியும். ஆனால் பாசமாக இருக்க நம்ம என்ன சொல்கிறோம்னா, மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க கிடக்குறாங்க ஏமாலி அப்படின்றாங்க. நல்லா வர்க்கு நம்மளுக்கு இதெல்லாம் பாசமே வைக்கக்கூடாதுங்க. நயன்தாரா குட்டி மேலேயுமே பாசம் வைக்கக்கூடாது, அதுங்க போட்டுச்சு பாரு, அது அந்த குட்டிங்க மேலேயும் பாசம் வைக்கக்கூடாது. ஏன்னா இதுங்களுமே சரியான ஏமாத்துக்காரிங்க. நாயின்னு இல்லை, மனுஷாலும் அப்படி தான், நாயும் அப்படி தான். இன்றைக்கி கத்திரிக்காய் கடையல் பார்க்கலாம். துவரம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு, சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுப்போம். ஒரு ரெண்டு தக்காளி பழத்தையும் அது கூட சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் கொஞ்சமாக, கருவேப்பிலை போட்டுப்போம். அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கத்திரிக்காய் இது அப்படியே நம்ம அந்த துவரம் பருப்போடு சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கிட்டோம், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் புளியெலாம் எதுவுமே சேர்க்கலை இன்றைக்கி. ஒரு 10-15 பூண்டு பல்லு சேர்த்துப்போம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூடுதலாக போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் காரமாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். துவரம் பருப்பு வெந்த பிறகு தான் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். குக்கர் இல்லை, குக்கர் இருந்தால் எல்லாமே ஒன்றா வேக போட்டிருக்கலாம். குக்கர் கொஞ்சம் வேலையாக இருக்குது, அதனால் வந்து மண் சட்டியில் துவரம் பருப்பு நல்லா வெந்த பிறகு இதெல்லாம் சேர்த்து நல்லா கல் போட அப்படியே கொதிக்க வச்சு நல்லா வெந்து நம்ம நல்லா அப்படியே அந்த குழி கரண்டி வச்சு கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டோம்னா இந்த ரவா தோசைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி தாங்க இருக்கும். ஆமாம், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரவா தோசை. அது மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, பாசமாக இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது கிடக்குது ஏமாலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குணத்தை மாற்றிக்கவே முடியாதுங்க. பாசமாக இருந்தோம்னா பாசமாக தான் இருக்க முடியும். அவங்கவுங்க குணத்தை மாற்றிக்கிட்டு போகிறாங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. ஏய், என்ன பண்ணுற, என்னடி பண்ணுற, நீயும் வேஷம் தானே காட்டுற, பாசமாக காட்டுற, வேஷம் தானடி. இல்லைங்க, இந்த பொண்ணு வந்து நல்ல பாசக்கார பொண்ணு. மனுஷங்கக்கிட்ட வந்து நம்ம பாசத்தை வைக்கிறத விட இந்த நாய்ங்கக்கிட்ட பாசத்தை வச்சாவே போதுங்க. உண்மையிலே நல்ல அறிவுள்ள ஜீவன் நாய். ஏண்டி நீ தானே தங்கம், உங்கள் குட்டி எங்க, குட்டியில் எங்கே போச்சு, என்னடா குட்டி எங்கடா, எங்கடா போச்சு, அங்கே படுத்துருக்காங்களா, சரி சரி, ரவா தோசை ஊற்றி தரேன், நல்லா அப்படியே மாவை கலக்கிக்கலாம். ரவா தோசைக்கு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு. தோசைக்கல் வச்சு சூடான பிறகு நல்லா மொறு மொறுன்னு இந்த கத்திரிக்காய் கடையலோட சாப்பிட போகிறோம். பாதி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மண்சட்டிலேருந்து காலி ஆகிடுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே இப்படி தான், ஏன்னா முதல்ல சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் உள்ள தலைவர், அவர் முன்னாடியே சாப்பிடுவார். இட்லி நல்லா வெந்துடுச்சு, இட்லி வந்து வேணுன்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான், ரவா தோசை வேணுன்றவங்களுக்கு ரவா தோசை கொடுக்க வேண்டியதான். என்ன தான் உனக்கு பிரச்சனை, கிச்சன்லே படுத்து கிடக்குற, ஆ வாங்க. ப்ரௌனி ப்ரௌனிமா, இல்லை இவங்க வந்து சில்கி, எவ்வளோ அழகாக தூங்குறாங்க பாருங்கள், மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆ சரி சரி, ஒன்றும் ஒன்றும் சொல்லலடி, ஒன்றும் ஒன்றும் சொல்லலை, தூங்கு தூங்கு. என்னது, உங்கள் குட்டிக்கிட்ட போகக்கூடாதா, போகக்கூடாதடி, போடி. உங்ககிட்ட பேசுனா வேலையே ஆகாது. தோசைக்கல் நல்லா சூடாயிட்டே இருக்குது, இட்லி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா மாவை கலக்கி அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுவோம். தோசைக்கல் பெருசாக இருந்தால் ரவா தோசை சூப்பராக வரும், தோசைக்கல் சின்னதாக இருந்தால் சின்னதாக மொறுமொறுன்னு ஒரு தோசை வரும். வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்னதாக கிடைக்கும் தோசை. கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம், திருப்பி போட்டாச்சு.
தாளிப்பு கரண்டி வச்சு கத்திரிக்காய் கடையில் தாளிச்சிடுவோம். இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கிறேன் கடையலுக்கு. தோசைக்கல் சூடாயிட்டே இருக்குது. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தோசைக்கு நெய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கடையலுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்ற வேண்டியதாங்க. கொஞ்சமாக வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிச்சிட வேண்டியதான். கத்திரிக்காய் கடையல் வேலை முடிஞ்சிருச்சு, ரவா தோசை வேலையும் முடிய போகுது. நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்ருக்கீங்கன்றத சொல்லுங்கள். அந்த மாதிரி யார் யாருக்கு அதாவது இந்த கத்திரிக்காய் கடையில் பிடிக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இட்லி நல்லா ரெடியாக இருக்குது. இட்லி வந்து இவ்வளோ பெருசாலாம் ஊற்றினா எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் ரெண்டு இட்லி சாப்பிட்றதோ ஒரு இட்லி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நயன்தாரா குட்டி இப்போல்லாம் வந்து இட்லி சாப்பிட்றாங்க. ஏன்னா இவள் குட்டி போட்டிருக்கிறதுனால அவளுக்கு பசி எடுக்குது இல்லையா, அதனால் நம்ம என்ன கொடுத்தாலுமே சாப்பிட்றான். முன்னெல்லாம் வந்து அவள் இட்லிலாம் சாப்பிட மாட்டாள், தோசைலாம் சாப்பிடவே மாட்டாள். இப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் வயிற்றுக்கு போய்கிட்டே இருக்குது. சாப்பிட பாருங்க, இந்த சாப்பிடு. ம், பார்த்தீங்களா சாப்பிட்றத. தோசை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றி இந்தாடி தங்கம்.